இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 17 தேதிக்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தை, இறை மன்னா, மன்னிப்பு. அன்பு மிக்கவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே பலருக்கு, ஃபாதர், தமிழில் எங்களுக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு, அல்லது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எத்தனை முறை தான் சாமி நான் மன்னிக்கிறது, நான் என்ன கடவுளா, நான் என்ன இயேசுவா, ஒரு கண்ணத்தை அரைஞ்சால் மறு கண்ணத்தை காட்டுறதுக்கு என்னாலலாம் மன்னிக்க முடியாது ஃபாதர் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. மற்றும் ஒரு சில பேர் ஒருபடி மேலே போய் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, 70 தடவை 7 முறை அப்படி என்றால் கணக்கற்ற முறையில் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லையா அப்படின்னு கேட்பார்கள். அன்பு மிக்கவர்களே, பாவ சங்கீர்த்தனம் நம்ம பல நேரங்களில் பெறுகிற நேரத்தில் கடவுளிடத்தில் இன்றைக்கு அது வந்து ஒரு சடங்காக மாறி போய்விட்டது. ஏனென்றால் இருக்கிற திருச்சபைகளிலே மிகவும் உன்னதமான ஒரு கொடையை, அரும் கொடையை பெற்றிருக்கிற திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை. இந்த திருச்சபையில் தான் ஒப்புரவு அருட்சாதனம் என்கிற ஒரு அருட்சாதனம், 7 அருட்சாதனங்களில் மிக முக்கியமான ஒரு அருட்சாதனம், நம்மையும் கடவுளையும் இணைக்கிற ஒரு அருட்சாதனம். கடவுளிடத்தில் நமக்கு இருக்கிற உறவை ஒவ்வொரு முறையும் புதுப்பித்து கொள்கிற ஒரு அழகான அருட்சாதனம். ஆனால் இன்றைக்கி அது எப்படி இருக்கிறது அப்படி என்று பார்த்தோம் என்றால், ஒருவன் ஒரு குருவானவர்கிட்ட பாவ மன்னிப்பு பெறுவதற்காக போனானாம். அங்கே போய், சாமி என்னை மன்னிச்சிடுங்க, ஒரே ஒரு 6 முழம் கைத்தை மட்டும்தான் நான் திருடினேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஃபாதரு எதுக்குப்பா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, ஒரு 6 முழம் கைத்தை திருடுவதற்காக இவ்வளோ வருத்தப்படாத, பரவாயில்ல போ அப்படின்னு சொன்னாராம். இல்லை சாமி, ஒரு கொசுறு செய்தி, அந்த 6 முழம் கயிற்றுக்கு பின்னால் ஒரு பசுவும் ஒரு கண்ணுக்குட்டியும் இருந்துச்சு, சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களை, இன்றைக்கு ஒப்புரவு அருட்சாதனம் எப்படி இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக என் நகைச்சுவாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி இது. நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுத்திருக்கிற அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை வெறும் சடங்காக பயன்படுத்தி எப்பொழுதெல்லாம் குருவானவரிடத்தில் நம்ம செல்கிறோமோ, உண்மையான பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் வெறுமனே 3 பாவத்தை மட்டும் பொய் சொன்னேன், கெட்ட வார்த்தை பேசினேன், அம்மா அப்பா பேச்சு கீழ்படியில அப்படி என்று நம்முடைய முதல் புதுநன்மைக்கு சொல்லி கொடுத்த அந்த 3 பாவங்களையே வாழ்நாள் முழுவதுமே சொல்லி அந்த அருட்சாதனத்தை ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ள தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகத்தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இறைவன் மன்னிப்பு, நாம் எப்படி இறைவனிடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும், நம்முடைய சமூகத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்மிடம் பழகுபவர்களிடத்தில், நமக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை எப்படி மன்னிக்க வேண்டும் என்கிற அழகான கருத்துக்களைத்தான் நமக்கு சொல்லித்தருகிறார். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் திருத்தூதர் பேதுரு ஆண்டவரிடத்தில் சென்று ஒரு கேள்வி கேட்கிறார், என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், 7 முறை மன்னித்தால் போதுமா அப்படின்னு கேட்கிறார். அன்பு மிக்கவர்களே, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட விளக்கத்தின்படி ஒருவரை 3 முறை வரை நம்ம மன்னிக்கலாம், அதற்கு பிறகுதான் பெரியோர்களையும் அல்லது சட்ட உதவியையும் நாடுவது வழக்கம். ஆனால் இந்த இடத்துல பேதுரு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது 3 முறைதான் என்று சட்ட விளக்கம் கூறியிருந்தாலும், இன்னும் 4 முறை அவர் அதோடு சேர்த்து 7 முறை என்னுடைய சகோதரனை நான் மன்னித்தால் போதுமா அப்படி என்று ஏற்கனவே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளுக்கு அதிகமாக வாய்ப்புகளை சேர்த்து தான் 7 முறை நான் மன்னித்தால் போதுமா அப்படி என்று கேட்கிறார். இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, 7 முறை அல்ல, கணக்கிலடங்காத வரையில் நாம் பிறரை மன்னித்து வாழ வேண்டும் அப்படி என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு தருகிறார். அன்பு மிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த பிறரை மன்னிப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்கிறது. எப்படி ஃபாதர் மன்னிக்கிறது, எனக்கு தெரிஞ்சே துரோகம் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சே கஷ்டத்தை கொடுக்குறாங்க, என்னை ஏமாளியாக பார்க்கிறார்கள், நான் அவர்களை மன்னிக்க வேண்டுமா? இன்றைக்கு பல மாதங்களாய், பல ஆண்டுகளாய் பிறரை மன்னிக்காமல் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் உங்கள் பெற்றோரை மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்,
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கு மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக சிறு சிறு குற்றங்களை செய்தவர்களை மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற ஆன்ம பரிசோதனை செய்வதற்காகத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பு மிக்கவர்களே, விவிலியத்தில் காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக உன் சகோதரனோடு உனக்கு மனத்தாங்கள் இருப்பதாக தெரிந்தால் முதலில் அதை சரி செய்து வந்து காணிக்கையை செலுத்து, அப்பொழுது அது உகந்ததாக ஏற்கப்படும் என்கிற முதல் செய்தியை இறைவன் நமக்கு சொல்லுகிறார். மன்னிப்பு என்பது கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் மகிழ்ச்சியை தருகிற ஒரு அழகான செயல். நம்முடைய வாழ்க்கையில் பிறரை மன்னிப்பது பிறருக்கு நாம் தருகிற ஒரு கொடை என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், அல்லது பிறருக்கு நாம் காட்டுகிற இரக்கம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். மனோ தத்துவத்தின்படி மன்னிப்பு என்பது நமக்கு நாமே செய்து கொள்கிற ஒரு அழகான மனோதத்துவ முதல் உதவி என்று சொல்லுகிறார்கள். மன்னிக்காமல் இருக்கிற பொழுது தான் மன அழுத்தம் ஏற்படுகிறது. மனம் அழுத்தம் ஏற்படுகிற பொழுது தான் தேவையில்லாத உடல் நோய்கள் இன்றைக்கு வருகின்றன அப்படி என்று மனோதத்துவத்தில் சொல்லுகிறார்கள். ஆகவே பிறரை மன்னியாமல் வாழ்வதை விட மன்னித்து மனநிறைவோடு வாழத்தான் இறைவி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக, நாம் பிறரை மன்னிக்கிற பொழுது தான் இறைவனுடைய மன்னிப்பை நாம் முழுவதமாக பெற முடியும். அதைத்தான் இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார். இந்த பூ உலகளை எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான ஒரு வாழ்வை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, யூதர்களிடத்தில் பொதுவான ஒரு சொல்லாடல் உண்டு. ஒன்று, அதாவது எப்பொழுதெல்லாம் கடவுள் அவர்களை விட்டு விலகி இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அதை ஒரு சாபமான ஆண்டுகளாக சாபமான நாட்களாக கருதுவதாக சொல்வார்கள். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய பிரசன்னதை விட்டு விலகி இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய மன்னிப்பு பெறாமல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு பாவ நிலையில் வாழாமல் இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டி மன்னிப்பை பிறருக்கு கொடுப்பதற்கான தகுதியை பெற்றுக்கொள்ள இறைவன் என்று அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்பு மிக்கவர்களே, ஒப்புரவு அருட்சாதனத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு முறையும் ஒப்புரவு அருட்சாதனை நாம் செய்கிற பொழுது நம்முடைய பாவத்தை நினைத்தல், அதற்காக மனம் வருந்துதல், இனிமேல் அப்புறப்பட்ட பாவங்களை செய்வதில் என்று உறுதியான தீர்மானம் எடுத்தல், அந்த பாவங்களை குருவிடத்தில் அறிக்கையிடுதல், ஐந்தாவது குரு கொடுத்த அந்த அவதாரத்தை நாம் தீர்த்து வைத்தல் என்பது தான் இன்றைக்கு ஒப்புரு அருட்சாதனத்தினுடைய ஐந்து படிநிலைகளாக இருக்கின்றன. ஆகவே நல்ல ஒரு ஒப்புரு அருட்சாதனத்தை நாமும் செய்வோம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை அணுகுவதற்கு உதவி செய்ய இன்றைக்கு நாம் முயற்சி எடுப்போம். சகோதரர்களே, இந்த அருமையான தினத்தில் இறைவனுடைய மன்னிப்பை ஒப்புரவு அருட்சாதனத்தில் பெற்று நாம் வாழ்கிற நம்முடைய குடும்பங்களில் பிறரையும் மன்னித்து மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ இன்றைக்கு முடிவெடுப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.